திஸ் இஸ் நிவேதா. வெல்கம் டு மை சாய் நிவிஸ் கிச்சன் சேனல். இன்னைக்கு தால் தட்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் இது தான். ரொம்பவே சூப்பரான தால் தட்கா. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொங்கி வராமல் இருக்கும். இது சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வர வச்சிடலாம். வந்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ மசிச்சு விடுறப்ப தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா எவ்வளோ கூட மசிக்க முடியுமோ அவ்வளோ கூட மசிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து வேறு எதுவுமே இல்லை, அதாவது செய்கிறதுக்கு வேறு ஏதாவது பெரிய டிஷ் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த தால் தட்கா செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு நான், ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் பருப்பு சாதம் பதிலாக இந்த மாதிரி தால் தட்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஜீரா ரைஸ், ஒரு தால் தட்கா அப்படின்ற ஒரு காம்பினேஷன் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வீட்டில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் ரெண்டையுமே சேர்த்து சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு. சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நல்லா பொன்னிறமாக வறந்துங்கட்டும். ஸோ இது வந்து இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக பருப்பு பருப்புன்னு எல்லாருமே சொல்லாமல் ஒரு கூட்டாவோ இல்லை இந்த மாதிரி தான் செய்வோம், இல்லை ஒரு பொரியலாவோ அந்த மாதிரியே தான் செஞ்சு சாப்பிடுவோம். சாம்பார் அப்படி வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தால் தட்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை. ஸோ பாருங்கள், இப்போது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளியை வந்து மிக்சியில் எடுத்து பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். அந்த பச்சை வாசனை வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சமாக வந்து போய்க்கட்டும். ஸோ பச்சை மிளகாய் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. நல்லாவே கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருளில் வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து கூட போட்டுக்கலாம் தாராளமாக. ஏன்னா பருப்பு சேர்க்குறப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. பாருங்கள், சூப்பரான தால் தட்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மேலே ஒரு கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த அரோமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ வந்து அந்த டேஸ்ட், அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில், அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு ரிச்சான ஒரு தால் தட்கா ரொம்பவே சூப்பராக ரொம்ப சுலபமாகவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். நீங்கள் வந்து இந்த தால் தட்காவை வந்து சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக வந்து ஏதாவது ஒரு மசால் காய் வச்சு, இல்லை ஒரு எண்ணெய்காய் கூட வச்சு இந்த மாதிரி தால் தட்கா வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், ரொட்டிக்கு வச்சு சாப்பிடலாம், ஈவன் தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இருந்தால் பருப்பு வந்து சும்மா நம்ம வேக வச்ச பருப்பு கொடுப்போம், அதுக்கு பதிலாக இந்த தால் தட்கா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இல்லை ஒரு ஜீரா ரைஸ் அந்த மாதிரி வச்சு இதை வந்து சைடாக வச்சு சாப்பிட்டீங்க, ஒரு கீ ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. கேக்கு.